குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் இரண்டாயிரத்தி 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா தாக்கல் செய்தார். 2019 இருந்து நிதியமைச்சராக இருக்கும் நிர்மலா தாக்கல் செய்த 7வது பட்ஜெட் இதுவாகும். 6 முறை முழு பட்ஜெட்டும் 1 முறை இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்துள்ளார். இதன் மூலம் தொடர்ந்து 6 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த மொரார்ஜி தேசாய் சாதனையை நிர்மலா முறியடித்துள்ளார். மாநிலிய வித்த மந்திரி ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் மொரார்ஜி தேசாய் 1959 முதல் 1964 வரை நிதியமைச்சராக இருந்துள்ளார். இது தவிர 2020 பட்ஜெட் தாக்கலின் போது 2 மணி நேரம் 40 நிமிடங்களுக்கு நிர்மலா உரையாற்றினார். இதுவே பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சர் ஒருவர் நிகழ்த்திய உரைகளில் மிக நீளமானதாகும். I present the budget for 24-25. Introduction. The people of India have reposed their faith in the government led by Honorable Prime Minister Shri Narendra Modi and re-elected it for a historic third term under his leadership. இந்தியாவின் பட்ஜெட் வரலாற்றை பொறுத்தவரையில் சுதந்திரம் பெற்று முதல் பட்ஜெட்டை சண்முகம் தாக்கல் செய்தார். அவருக்கு பின் வந்தவர்களில் அதிக பட்ஜெட் தாக்கல் செய்தவர் என்ற பெருமையை மொரார்ஜி தேசாய் பெறுகிறார். அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர்கள் மொரார்ஜி தேசாய் 10, சிதம்பரம் 9, பிரணாப் முகர்ஜி 8, நிர்மலா 7 மற்றும் மன்மோகன் சிங் 6 முறை என பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். இவர்களில் தொடர்ந்து அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் என்ற பெருமை நிர்மலா வசமானது. பாஜக இப்போதுதான் ஆட்சி அமைத்துள்ள நிலையில் அடுத்த 4 வருடங்களுக்கும் நிர்மலாவே பட்ஜெட் தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நடக்கும் பட்சத்தில் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் என்கிற பெருமையும் நிர்மலா பெறுவார்.